எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து சீக்கா தூள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சீயக்காய் வந்து இதில் மொத்தம் 1.5 கிலோ சீக்காய் இருக்குது. இதில் இல்லாமல் அந்த இந்த தட்டிலையும் இந்த தட்டிலையும் நான் வச்சுருக்கேன். சீயக்காய் 1.5 கிலோ. இதுதான் பூந்தி கொட்டை. இது வந்து என்ன பண்ணணும், இதுக்குள்ளே வந்து ஒரு இது மாதிரி கொட்டையாக இருக்கும். இதுக்குள்ளே இந்த ஒரு இந்த கொட்டை இருக்கும். இதை எடுத்துகிட்டு இந்த தோலை மட்டும்தான் போடணும். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நுரை வரும் இல்லை, அதுக்காக இது போடணும். நல்லா இது தலையெல்லாம் நல்லா பஞ்சு போல் சாஃப்ட்னஸ்ஸாக கொடுக்கும். ஷாம்பு நுரை மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த பூந்தி கொட்டை. இதை உடச்சி இப்போ நம்ம போட்டு நான் வெளியில் காயக்க போகிறேன். இது என்னன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஆவாரம்பூ. ஆவாரம்பூ நல்லா காய வச்சு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து நான் பச்சைப்பயிரும் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சைப்பயிர் வந்து 1/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா துணியை நம்மளோட தலையை வந்து நல்லா பட்டு போல் வச்சுருக்கோம். அதுக்காகவும் பொடுகு வராமல் இருக்கிறதுக்காகவும் நான் பச்சைப்பயிர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆவாரம்பூ. இப்போ நான் வந்து இதில் பச்சைப்பயிரும் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கிலோ பச்சைப்பயிர் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சைப்பயிர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபு, முடி கொட்டுதல், தலையில் அரிப்பு, ஸோ அது மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த பச்சைப்பயிர் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் பச்சைப்பயிர் வந்து உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சியாகவும் வச்சுருக்கும், முடியும் கொட்டாமல் நல்லா ஹெல்த்தியாக வளரும். அதனால் இது பச்சைப்பயிர். ஆவாரம்பூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம்பூ வந்து பார்த்திங்கன்னா தலை முடி நல்லா கொட்டாமல் நீண்ட அடர்த்தியாக வளர்கிறதுக்காக ஆவாரம்பூவும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சீக்காது இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டை. இதுதான் வந்து நல்லா நுரை வரும். ஸோ இதுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும் இது மாதிரி. ஸோ இந்த கொட்டையை எடுத்துகிட்டு நம்ம தோலாக இது மாதிரி நல்லா காய வைக்கணும். காய வச்சு இது நல்லா கையை வச்சதும் அப்பளம் மாதிரி நொறுங்கணும். அது மாதிரி நம்ம காய வச்சாதான் சீக்காய் வந்து நல்லபடியாக வரும். அதுக்கப்புறம் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, வெற்றி வேறு நம்மளோட தலைக்கு ரொம்ப பாதுகாப்பு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வெட்டிங்லாம் வரும், தலையில் புண்ணு அரிப்புலாம் வரும். ஸோ அது மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் இந்த வெற்றி வேறு வந்து சரி செய்யும். அதனால வெற்றி வேறு வாங்கி வச்சு இதில் ஆட் பண்ண போகிறேன் நான். இது வந்து கார்போக அரிசி. இதை வாங்கி நான் நல்லா மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம இதெல்லாம் காய வச்சுட்டு லாஸ்ட்டாக இதை நம்ம போடுறப்ப இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். கார்போக அரிசி. கார்போக அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ அதனால் கார்போக அரிசியும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது என்னது பார்த்திங்கன்னா அரப்பு பொடி. அரப்பு பொடி வந்து நிறையா இப்போ கடைகளில் வந்து பொடியாக தான் கிடைக்கும், இலையாக கிடைக்காது. இது ஏன் வந்து சீக்காய் கூட ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சின்ன வயசில் இளநரை வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த இளநரை வராமல் தடுத்து நம்மளோட கூந்தலாக கருகருன்னு வச்சுக்கிறதுக்காக இந்த அரப்பு பொடி மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து சீக்காய் அரைக்க கொடுக்கும்போது இந்த அரப்பு பொடியும் சேர்த்து அரைச்சிங்கன்னா முடி வந்து நல்லா கருகருன்னு இருக்கும். வெந்தயம். நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கூந்தல் முடியெல்லாம் வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். முடி உதிர்வு நிறைய பேருக்கு முடியெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக கொட்டும். ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் முடி வந்து நிறைய கொட்டும். அது உங்கள் ஹீட் பாடியால் கூட கொட்டலாம். ஸோ நம்ம வெந்தயம் வந்து ஆட் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சியே தரும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலிங்கை வந்து இது தடுக்கும். முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு வெந்தயம் நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. ஸோ இதில் ஸோ நான் அதனால் நான் வெந்தயமும் ஆட் பண்ணுறேன்.